எங்க வச்ச ஐயா ஐயா ஏல போ சாப்பிட வரலீங்களா இதோ பாரு 5 நிமிஷம் லேட்டா சாப்பிட்டா நம்ம செத்துற மாட்டேன் போ நீங்க லேட்டா சாப்பிட்டா அம்மா என்ன திட்டுவாங்கயா ஒரு முக்கியமான ஃபைல் தேடிட்டு இருக்கேன் கண்ணு தெரியல என்ன ஃபைலியா ஏன் நெடுத்தர் போறியா என்னோட ஃபைல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் நீங்க வீட்டு வேலை பாக்குறியா இல்ல எனக்கு பியா வர்க்கியா சரி வா எனக்கு ரெட் கலர் ஃபைல் வேணும் தேடு தேடி குடு மன்னிச்சுங்கயா பெருசா பேசணும் போடா என்ன தேடுறீங்க மனு செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு இடம் வாங்குனமே ஞாபகம் இருக்கா செங்கல்பட்டு எப்போ வாங்குன அதான்டா போன வருஷம் ஏப்ரல்ல அந்த ஏரிக்கு பக்கத்துல ஊட்டில அப்ப ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்குனதா தான் ஞாபகம் ஒண்ணா போய் கேட்ட பாரு போடா போடா நானே தேடிக்கிறேன் அம்மா கடிபட்டல இருந்து இப்படி தாங்க ஐயா அடிக்கடி எரிஞ்சு விழுறாரு அத்தை எங்க போறீங்க ராஜா இன்னும் சாப்பிடலடா அத அவன கூப்பிட போறேன் அப்பா பயங்கர கோவத்துல இருக்காரு நீங்க போனீங்கனா திட்டிடுவார் வேண்டாம் ஆமாமா ஐயாவுக்கு வர வர ரொம்ப கோவம் வருது அகிலா ஒரு நிமிஷம் இங்க வாங்க கௌசல்யா என்ன பண்ணிட்டு இருக்கா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க இவங்க அப்பாவை கூப்பிட சொன்னாங்க அப்பா கொஞ்சம் மூட் அவுட்ல இருக்காரு இப்ப டிஸ்டர்ப பண்ண வேணாம் உங்க கூப்பிட்டு சொன்னாங்க அப்பா இது ஃபைல் தேடிட்டு இருக்காருன்னு சொல்லுங்க போய் இல்லங்க நிஜமா தான் சொல்றேன் ஃபைல் தான் தேடிட்டு இருக்காரு அது கிடைக்காத டென்ஷன்ல தான் எல்லாரும் திட்டிட்டு இருக்காரு அகிலா வரேன் சொன்னாரா அவர் ஏதோ ஃபைல் தேடிட்டு இருக்கார் போல இருக்கு அதான் முடிக்கட்டும்னு வந்துட்டேன் என்ன ஃபைல் தெரியலையே எந்த பொருளை தேட ஆரம்பிச்சாலும் டென்ஷன் ஆயிடுவாரு அந்த டென்ஷன்லயே எதை தேடுறதுன்னு தெரியாம வேற ஏதோ தேடுவாரு நம்மளா பார்த்து ஹெல்ப் பண்ணாதான் உண்டு அகிலா அந்த ஹேண்ட் செட் எடு தேங்க்யூ இது வேற ஹலோ ராஜசேகர் மிஸ்ஸஸ் ராஜசேகர் கௌசல்யா நீயா என்ன விஷயம் எந்த ஃபைலை தேடுறீங்க உனக்கு எப்படி தெரியும் கௌசல்யா லாஸ்ட் இயர் செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு இடம் வாங்கினேன் இல்லையா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரெட் கலர் ஃபைல்ல வச்சிருந்த அது காணோம் அது அது ரெட் கிடையாது ப்ளூ கலர் ஃபைல் ஓ மை காட் டிவிக்கு பக்கத்துல ரைட் சைடு டிரால இருக்கு ஓகே இப்போ பாத்துறேன் எஸ் காசி யூ ஆர் ரைட் இனிமே எதை தேடுறது வந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேளுங்க ஷூர் பாஸ் இப்போ என் ரூம்க்கு வாங்க ஓகே
हाय कौसल्या வந்துட்டேன் என்ன அப்படி பார்க்கற என்னங்க நீங்க ஷர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்ல போய் चेंज பண்ணிட்டு வாங்க ஏ இந்த ஷர்ட் என்ன இப்போ ரெட் கலர் ஷர்ட் அமிதாப் பச்சன் டிவில சொல்வானே கிவ் மீ ரெட்னு அப்படி இல்ல அவர் எப்பவுமே இப்படிதான் சின்ன குழந்தை மாதிரி ஒவ்வொண்ணும் நம்ம சொல்லிட்டே இருக்கணும் நீங்க ரெஸ்ட் எடுங்க நான் அப்புறம் வரேன் என்ன கோசலியா அவ கிட்ட போய் சரி சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு பாத்துட்டு வந்துறேன் ஷர்ட்ட சேஞ்ச் பண்ணி போங்க ஓகே மேடம் கஸ்தூரி சொல்லுமா எந்த பொண்ணு பிடிச்சிருக்கு சொல்லு அடுத்த வாரமே பேசி முடிச்சிடுவோம் இந்த போட்டோலாம் எதுக்கு நான் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க உங்க பொண்ணு ஏ மருமகி இல்லன்னு ஆயிடுச்சு அப்புறம் எந்த கழுதை இருந்தா எனக்கு என்ன ராஜேஷ் மேல உங்களுக்கு இல்லாத அக்கறையா அவனுக்கு ஏத்த பொண்ணா நீங்களே பாருங்க எங்க சூரி உங்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா கூடாதான் இருக்கு என்கிட்ட என்னடா உங்களுக்கு தயக்கம் எதுவா இருந்தாலும் நேரடியா கேளுங்க ஏதோ சின்ன ஜிரசுங்க ஆசைப்பட்டுருச்சு பேசாம அந்த அகிலா பொண்ணிய நம்ம ராஜேஷ்க்கு கட்டி வச்சிட்டானே உங்களுக்கு கொஞ்சம் கூட விவரம் பத்தாதுன்னே அது நல்ல குடும்பத்து பொண்ணா இருந்தா நான் உடனே ராஜேஷ்க்கு முடிச்சிருக்க மாட்டேன் அவங்க அப்பா ஒண்ணா நம்பர் ஃப்ராட் ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துறேன் இந்த ஊரே ஏமாத்திட்டான் தெரியுமா உங்களுக்கு அவன் பொண்ண கட்டிட்டா இந்த முட்டா பையன் நடு தெருவுல நிக்கணும் அது மட்டும் இல்லனே இந்த அகிலா அந்த ஆளோட கையாளு எந்த ஆளு இந்த முட்டை பையனோட அப்ப அருணாச்சலமா அவனோட கையால இந்த பொண்ணு அது நானே விசாரிச்சு தெரிஞ்சிட்டு உண்மைனாது அவளை வச்சு என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு அந்த ஆளோட ஏற்பாடு அட பாவி அது இந்த முட்டை பையனா புரிஞ்சிக்கல நீங்களா அது புரிஞ்சுக்கோங்க இன்ன சாப்பிடலல டிஃபன் பண்ணறே சொந்தத்திலே பாருங்கனே வத்தலோ தொத்தலோ நட்டே குட்டி அத பத்தி எனக்கு கவலை இல்ல அடங்கி நடக்கறவளா இருக்கணும் நல்ல குடும்பம் நீங்க சொல்லுங்கனே அவன தாளி கட்ட வைக்கிறது ஏன் பொறுப்பு நீ சொல்ற சரி அவன் ஒத்துக்கணுமே ஒத்துக்காம போய்டுவானா நீங்க சொல்ற பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கல என்ன கொல்லி தான் போடணும் என்ன நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நான் விளையாட்டு பேசலனே சத்தியமா தான் சொல்றேன் அதே மீறி அவ அகிலாவ தான் கல்யாணம் பண்ணி பேசுனானா என்ன கொண்டு போய் சுடுகாட்டல வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் தாளி கட்ட சொல்லுங்க நான் வேணாம் சொல்லல என்ன நீ கிறுக்குஜி மாதிரி பேசிட்டு இருக்க ஆமாண்ணா ஆமா நீங்கள அவ கூட வாடா வா உங்கட கொஞ்சம் பேசணும் ஆமா நீ என்ன நீ ஒண்ணுமே சொல்லபடி கேட்க மாட்டேங்கறியா ஓ இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் கண்ட பொண்ணோட ஊர் சுத்திட்டு இருக்காமே என்ன சமாச்சாரம் வா அப்படியா சமாச்சாரம் ஆமா அது ஒண்ணும் தப்பே இல்லப்பா கவலைப்படா பாத்துக்கலாம் அம்மா டிஃபன் கொண்டு வரேன்மா பசிக்குதுமா கொண்டு வாமா போமா டிஃபன் கொண்டாமா பரவாயில்லடா நீ செஞ்சா எல்லாம் கரெக்டா தான் செய்வ அம்மா எனக்கு கொஞ்சம் டிஃபன் கொடுக்கறியா தானே வச்சேன் எங்க போச்சு அண்ணே கிச்சன்ல 3000 ரூபாய் பணம் வச்சிருந்தேன் பாத்தீங்களா இல்லையே ஆமா உங்கிட்ட எப்படி அவ்வளவு பணம் கிடைச்சிச்சு ராஜா தான் வீட்டு செலவுக்காக என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தான் திடீர்னு காணோம் எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்தா யாரும் எடுக்கலன்னு சொல்றாங்க அதான் உங்ககிட்ட கேட்கலாமேன்னு வந்தேன் தப்பு ஒண்ணுது இவ்வளவு பணத்தை போய் கிச்சன் அலமாரியில வைப்பாங்களா
ஏய் சத்யா நில்லு கிச்சன் பக்கம் வந்தியா கிச்சன் பக்கம் வந்தியான்னு கேட்டேன் ஏன் கிச்சன்ல வச்சிருந்த 3000 ரூபாய் பணத்தை காணோம் விஜயா என்ன செய்து அவங்க கிட்ட போய் டேய் சத்யா அந்த பணத்தை நீ தான எடுத்தே உனக்கு பணம் வேணும்னா கௌசல்யா கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கணும் அப்படி இல்லனா என்கிட்ட சொல்லியாவது அந்த பணத்தை எடுத்துக்கணும் இது என்னடா சொல்லாம எடுக்கிறது கெட்ட பழக்கம் விஜயா அவன் எடுத்தேன்னு சொன்னானா எப்படி சொல்லுவான் சாதாரணமாவே வாயை திறக்க மாட்டான் இதுக்கு மட்டும் பதில் சொல்லுவானா என்னடா மறக்கற சத்யா நீ போ சத்யா போன்னு சொன்னே உனக்கு அறிவே இல்ல விஜயா அதானே பாத்தேன் என்னடா நம்மள கொஞ்ச நாளா யாருமே குத்தமே சொல்லாம இருக்காங்களேன்னு சத்யா சின்ன பையன் அவன் பணத்தை எடுத்தானா எடுக்கலையான்னு தெரிஞ்சிக்காம நீ குத்தம் சொன்னது தப்பு அவன் எடுக்கலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அவன் எடுத்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும் எடுத்தன்னா சொல்லிரக மாட்டானா நான் கேக்கும்போது பேசாம தானே நின்னா அதுக்கு என்ன அர்த்தம் எல்லா மௌனத்துக்கும் சம்மதம்னு அர்த்தம் இல்ல விஜயா திருட்டுப்பட்டோங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அனாவசியமா அவன் மனசு புண்படுத்திட்டியே நீங்களும் கௌசல்யாவும் அவனை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கீங்க எக்கோட கெட்டுப்போட்டோம் எனக்கு என்ன மா இந்த வீட்டுல என்ன பணத்துக்கா பஞ்சம் எவ்வளவு வருமோ கௌசல்யாவை கேளு கொடுப்பா மூவாயிரம் ரூபாய் பணத்தை காணும் அந்த பணத்தை நீ தான எடுத்த Sure, sir. Thank you. என்ன காணீங்க? பண ஒருத்தர் தானே? அதுக்காக கண்டபடி இப்படி திட்டறதா? இந்த நாக்கல சனி பிடிச்சிருக்கு. அதா இப்படி பேசிட்டே. இப்ப சத்தியம் எங்க இருக்கானோ? இப்படி கஷ்டப்படுறானோ? தெரியல. சொல்லுங்க அவன் அடிக்கடி ஒரு லைப்ரரிக்கு போவான் அந்த வாட்ச்மேன் கிட்ட விசாரித்தான் சத்யா ரெண்டு மூணு நாளாக அந்த பக்கமே வரலன்னு சொல்லிட்டான் நான் அப்புறம் கூப்பிடுறேங்க நான் முருகனை நேந்திக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக கிடச்சிருவான் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நேந்திக்கிட்டு என்ன பிரயோஜனம் மனோ இல்லை பெரியப்பா நீ எடுத்தியா நீ எடுத்தியான்னு எல்லாரையும் கேட்டாங்களே என்ன ஒரு வார்த்தை கேட்டாங்களா புது மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒருத்தன் வந்தான் அந்த நேரம் பார்த்து என் கையில் காசு இல்லை சரி கிச்சனில் 3000 ரூபாய் பணம் இருந்ததுன்னு எடுத்து கொடுத்தேன் எங்கிட்ட கேட்டிருக்கலாம்ல கேட்டிருந்தா சத்யா வீட்டை விட்டு போயிருப்பானா தப்புதான் நான் பண்ணது தப்புதான் இப்போ என்ன பண்ணுறது மனு மனு சத்யாவை காணணும்னு எல்லாரும் கவலைப்பட்டுட்ருக்கோம்
அவங்க தப்பு பண்ணாங்க இவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்றதுல என்ன பா பிரயோஜனம்? சத்யா கடச்சிடுவானா? அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லு. சாரி பெரியப்பா. டேய் மனு, உனக்கு வெளியூர்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சென்னையில தான் இருக்காங்க. எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டேன். நல்லா விசாரிச்சியா? காட். ராசேகர், அனாவசியமா டென்ஷன் ஆகாத. சத்யா அப்படி சொல்லிக்காம போறவன் இல்ல. கோவம் தணிஞ்சதும் தன்னால வந்துடுவான். இந்த விஷயத்தை கௌசல்யாட்ட சொல்லிட்டியா? வேணாண்ணே, வேண்டாம். இந்த விஷயம் கௌசல்யாக்கு தெரிஞ்சா உயிரே விட்டுடுவா. சத்யா காணாம போன விஷயம் கௌசல்யாக்கு தெரிய வேண்டாம். அவ கேப்பாள் ராஜா. பொய் சொல்லுவோம். ஏதாவது எஜுகேஷனல் டூர் போறக்கான்னு சொல்லுவோம். வர்றதுக்கு 3-4 டேஸ் ஆகும் சொல்லாமே. அம்மா நம்புவாங்களாப்பா? நம்புவாங்கடா. எல்லாரும் சேர்ந்து சொன்னா கண்டிப்பா நம்புவாங்க. ஆனா அதுக்குள்ள சத்யாவை கண்டுபிடிச்சாகணுமே. கவலைப்படாதரா, கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. டேய், ரொம்ப லேட் ஆகுது, போய் தூங்கு. போடா. விஜயா, போய் படுமா, லேட் ஆகுது. சத்யா திரும்பி வர வரைக்கும் எனக்கு எப்படி என்ன தூக்கம் வரும்? எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம். நீ இப்படி தூங்காம இருக்கிறதால சத்யா வந்துட போறானா? இனிமே நான் சத்யாவை எதுக்குமே திட்ட மாட்டேங்க. என்ன விஜய் அது மறுபடியும் அலற? மத்தவங்க கிட்ட கேட்ட மாதிரிதான் நான் அவங்கிட்டயும் கேட்டேன். அதுக்கு போய் அவன் இப்படி வீட்டை விட்டு போயிடுவான்னு எனக்கு தெரியாதுங்க. உன் மேல எந்த தப்பும் இல்லம்மா. சத்யாவோட வயசு அப்படி. அவன் போகும்போது ராஜசேகர் ரூம்ல ஏதோ பணம் எடுத்துட்டு போனதா சொன்னாங்கல்ல, அதெல்லாம் செலவு பண்ணது தன்னால வந்துட போறான். நீ கவலைப்படாத. எப்படி இங்க கவலைப்படாம இருக்க முடியும்? பெத்த புள்ள மாதிரி தாங்க நான் அவனை பார்த்தேன். அந்த உரிமையில நான் அவன் கிட்ட கொஞ்சம் கண்டிப்பா நடந்துகிட்டேன். ராஜசேகர் அதை தப்பா எடுத்துக்கிட்டானே. அவன் யாரைத்தான் சரியா புரிஞ்சிருக்கான் உன்னை புரிஞ்சுக்கிறதுக்கு? வாழ்க்கையில பாதி நாள் பிசினஸ் கம்பெனின்னு அலைஞ்சவனுக்கு மனுஷங்களோட மனசு எப்படிமா தெரியும்? அது தெரிஞ்சிருந்தா 15 வருஷம் நீங்க நானும் ஏன் பிரிஞ்சிருக்கோம்? கவலைப்படாத விஜயா, எல்லாத்துக்கும் நான் ஒரு வழி பண்றேன்.